அதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் சின்ன திரையில் பெரிய திரையில் பண்ணியிருந்தாலும் முதன்முறையாக ஒரு படத்துக்கான ஒரு ஆடியோ லான்ச் வந்து நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அத்தனை பேர்த்துக்கும் ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் யூகி அப்படிங்கிற ஒரு படம் வந்து யூகி ஆகட்டும் அதிர்ஷ்யம் ஆகட்டும் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா யாருக்குமே கரியரில் இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் ஒரு ரெண்டு படம் பைலிங்குவல் வந்து பண்ண முடிகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த விதத்தில் நான் ரொம்ப ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி, எனக்கு அப்படி கிடச்சிருக்கு. அப்படி கிடைச்சது மட்டும் இல்லை, ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கிடைச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் பாக்யராஜ் சாருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்கிரிப்ட் சொன்னப்பவே வந்து எப்படி இப்படிலாம் யோசித்தாங்க அப்படிங்கிற, ஏன்னா ஒரு ஒரு 10 minutes சொல்லும்போது இதுதான் கதைன்னு தோணும், 15 minutes சொல்லும்போது இதுதான் கதைன்னு தோணும், டுவர்ட்ஸ் எண்டு வரும்போது ஓ இதுதானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்துச்சு. சீரியஸாக எனக்கு தெரியல சார் எப்படி நீங்கள் இவ்வளோ யோசித்து எழுதுனீங்கன்னு, பட் அவர் எந்த அளவுக்கு யோசித்து எழுதினாரோ அதில் எவ்வளோ ட்விஸ்ட் டேர்ன்ஸ் இருக்கோ அதுக்கும் மேலே ட்விஸ்ட் டேர்ன்ஸ் வந்து ஜாக் சார் வைப்பார். ஜாக் சார் வந்து செட்டில் வந்து புஷ்பராஜ் சார் சொன்ன மாதிரி லிட்டரலாக ஒரு டாஸ்க் மாஸ்டர் தான். ஏன்னா கட் டு கட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நம்ம கட் தமிழில் எடுப்போம், கட் அடுத்தது மலையாளத்தில் எடுப்போம். அவர் வந்து ஒரு டெபியூ மூவியாக இருந்தால் கூட உங்களுக்கு எந்த இடத்துலையுமே அது நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஹீ நோஸ் இஸ் ஆர்ட் வெரி வெல். ஸோ அவர் அவ்வளோ கிளியராக இருந்தார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறது இட்ஸ் அன் ஈஸி டாஸ்க், அ லாட் ஆஃப் பீப்புள் கமிங் டுகெதர் ஃபார் ஒன் ப்ராஜெக்ட் இஸ் நாட் ஈஸி. ஸோ அந்த அளவுக்கு அது இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கணும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் தட் அண்ட் தேங்க்ஸ் டு 11 11 டு ரிலீஸ் திஸ் மூவி. ஏன்னா எவ்வளோதான் ஒரு படத்துக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் எடுக்கும்போது கொடுத்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதும் அமையாததும் அது தியேட்டருக்கு வர்றதுலாம் இருக்குது. ஸோ எங்கள் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை கோ ஆர்டிஸ்ட். ஏன்னா இவ்வளோ ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த கரியர் ஆல்மோஸ்ட் ஒரு நியூ கமர் தான், எந்த இடத்துலையுமே என்ன அப்படி நடத்தலை, எனக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாங்க, எங்கேயுமே என்னை ஓவர் பவர் பண்ணல, என்னோட கேரக்டரை என்னையே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விட்டாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம் எவ்வளோ பேர்த்துக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அது கொடுத்ததுக்கு என் கோஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு ரஞ்சன் ஃபார் சச் அன் அமேசிங் சாங் அண்ட் அவ்வளோ அழகான மியூசிக்கு. அண்ட் புஷ்பராஜ் எல்லா ஃப்ரேம்ஸ்லேயும் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு, தேங்க்ஸ் டு ஹிம் ஆல்சோ. அண்ட் கடைசியாக எல்லாத்துக்குமே மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு சின்ன திரையிலிருந்து ஒரு பொண்ணு பெரிய திரை வரைக்கும் கொண்டு வந்து இப்போ ஒரு ஆடியோ லான்ச்லேருந்து உங்கள் முன்னாடி பேச வச்சதுக்கு மக்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலும் சரி பெரிய விஷயம் பண்ணாலும் சரி அதை கவர் பண்ணி உலகத்துக்கு தெரிவிக்கிற ப்ரெஸ்ஸின் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பவித்ரா. ஒரு நிமிஷம், முதல் படம் நாய் சேகர் படத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுதான் நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப பெரிய பாக்கியசாலி. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் முதல் படமும் சரி இப்போயும் சரி எல்லா படத்துலேயுமே என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள், எந்த இடத்துலையுமே என்னை எங்கேயுமே ஓவர் பவர் பண்ணல, இது நீ பண்ணணும் இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு டிமாண்ட் பண்ணல. சில இடத்துல நான் தப்பு பண்ணாலும் இல்லை டேக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து தப்பாக அவங்க ட்ரீட் பண்ண கிடையாது, தே கேவ் மீ த மை ஸ்பேஸ். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். தேங்க்ஸ், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை தவிர எனக்கு இந்த இடத்துல வேறு வார்த்தைகள் வரல. ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே.